கிங் இன்ஸ்டிடியூட் கொரோனா மருத்துவமனை முதல் அலையிலும் மிக சிறப்பாக மருத்துவ சேவையாற்றியிருக்கிறது. சென்னையில் உள்ள ஒரு குறிப்பிடத்தக்க மருத்துவமனைகளில் கிங் இன்ஸ்டிடியூட் கொரோனா மருத்துவமனை கடந்த காலங்களில் ஆற்றிய அந்த மருத்துவ சேவை என்பது பாராட்டுக்குரியதாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த இரண்டாம் அலையிலும் இந்த மருத்துவமனையின் சேவை மிக சிறப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 650 படுக்கைகள் இந்த மருத்துவமனையில் இருக்கிறது. அதில் 300 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது. 300 படுக்கைகள் சாதாரண படுக்கைகள் என்கின்ற வகையில் 350 சாதாரண படுக்கைகள், ஒட்டுமொத்தமாக 650 படுக்கைகள் இங்கே பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இப்பொழுது புதிதாக ஒரு 104 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு பெரிய அளவில் டிமாண்ட் இருப்பதால் இங்கே கூடுதலாக இப்போது சுகாதாரத்துறையின் சார்பில் 104 படுக்கைகள் தயாரிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல் பணியாளர்கள் என்று ஏறத்தாழ 750 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஆனந்தம் அறக்கட்டளை என்கின்ற அமைப்பின் நிறுவனர் திரு செல்வகுமார் அவர்களின் சீர் ஏற்பாட்டில் முத்துக்குமாரசாமி, தியாகராஜன் ஆகியோர் இணைந்து இந்த 750 பேருக்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள உணவு மற்றும் மளிகை பொருட்களை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த மனிதாபிமான உணர்வுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக முத்துக்குமாரசாமி என்பவர், அவர் அரசு ஊழியராக இருந்து இன்றைக்கு ரிட்டையர்டான அவருடைய அந்த தொகையில் இந்த பணியை முழுமையாக செய்திருக்கிறார். அவருக்கு நம் அனைவரின் சார்பிலேயும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ரோசு ரெட்டி என்பவர் ஃபேஸ் ஷீல்டு என்று சொல்லக்கூடிய இந்த முகத்தடுப்பு, ஒரு பாதுகாப்பு தடுப்பு 5000 சைதாப்பேட்டையில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட், அதேபோல் சைதாப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். அவருக்கும் நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் வேகமாக பரவி வருகிற இந்த கொரோனா தொற்றை குறைப்பதற்கு சுகாதாரத்துறை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு புதிய படுக்கைகள் தினந்தோறும் எல்லா பகுதிகளிலும் திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை CCC என்று சொல்லக்கூடிய கொரோனா கேர் சென்டர்ஸ், ஏறத்தாழ 6000 மேற்பட்ட படுக்கைகள் இன்று இப்போதும் கூட காலியாக இருக்கிறது. அதேபோல் ஓட்டு வசதியுடன் கூடிய படுக்கைகள் நந்தனம் ட்ரேட் சென்டர், ஈஞ்சம்பாக்கம், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, ராயப்பேட்டை போன்ற டான்பாஸ்கோ, திருவிக்கா நகர் போன்ற பல்வேறு இடங்களில் 500 மேற்பட்ட படுக்கைகள், ஆக்சிஜன் வசதியுடனும் இருக்கிற படுக்கைகளும் காலியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் இன்னமும் கூடுதல் வசதியை ஏற்படுத்துகிற வகையில் சித்தா மருத்துவ மையங்கள் ஏற்கனவே 37 இடங்களில் திறந்து வைக்கப்பட்டு அதுவும் கூட மிக சிறந்த வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அருகாமையில் இருக்கிற போரூர், இப்போது பெரியார் திடலிலும் ஒரு மருத்துவ மையம் உருவாகி கொண்டிருக்கிறது. சித்தா மருத்துவ மையத்திலும் ஏராளமான படுக்கைகள், ஏறத்தாழ 200 மேற்பட்ட படுக்கைகள் சென்னையில் காலியாக இருந்து கொண்டிருக்கிறது. மாநகர மக்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் என்பது, நீங்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தவுடன் பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்டவுடன் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து அனுமதி கோருவதை காட்டிலும் சென்னை மாநகராட்சியின் சார்பில் 21 இடங்களில் ஸ்கிரீன் சென்டர்ஸ் இருக்கிறது. அந்த ஸ்கிரீன் சென்டர்களுக்கு போய் நீங்கள் எந்த இடத்தில்
அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற விவரத்தை அவர்களிடம் அவர்களின் மூலம் தெரிந்து கொண்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதென்பது சரியாக இருக்கும். எனவே பொதுமக்கள் ஸ்கிரீன் சென்டர்களின் மூலம் மருத்துவமனைகளை அணுக வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். நேற்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்த தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோய்க்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இலவச சிகிச்சை பெறுகிற அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையில் யார் யாருக்கு எவ்வளவு கட்டணம் அரசின் சார்பில் செலுத்தப்படவிருக்கிறது என்கின்ற விவரங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் 890 மருத்துவமனைகள் இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற சுகாதார அலுவலர்கள் இந்த 890 மருத்துவமனைகளிலும் கொரோனா சிகிச்சை இங்கே அளிக்கப்படுகிறது என்கின்ற அந்த விஷயத்தையும் கொரோனா சிகிச்சைக்காக அரசு அனுமதித்திருக்கிற அந்த தொகையின் விவரங்களையும் வெளியில் பொதுமக்களுக்கு தெரிகிற வகையில் வெளிப்படை தன்மையோடு பெயர் பலகைகளை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது இன்றே மரியாதைக்குரிய சுகாதாரத்துறையின் செயலர் அவர்கள் அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் இருக்கிற 890 மருத்துவமனைகளிலும் பொதுமக்களுக்கு எந்த மருத்துவமனையில் இலவச சேவை அளிக்கப்படுகிறது என்கின்ற விஷயத்தை எளிதில் தெரிந்து கொள்ளுகிற வகையில் இந்த 890 மருத்துவமனைகளிலும் இந்த பெயர் பலகையில் உடனடியாக வைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம், வைக்கப்படும் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு சுகாதாரத்துறையின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பை அளிக்கிற வகையில் தமிழகத்து மக்கள் இன்றைக்கு தளர்வுகளற்ற முழு ஊரடங்குக்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த ஊரடங்கு மட்டுமே இந்த தொற்று சங்கிலியை உடைக்க வல்லது. எனவே இந்த ஊரடங்கை எல்லோருமே கடைபிடிக்க வேண்டும் என்றும் தளர்வுகளற்ற வகையில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவசியமற்ற வகையில் வெளியில் வருவதை தவிர்த்து இந்த ஊரடங்கை சிறப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் எந்தெந்த வகை சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ அதற்கு எந்தெந்த வகையிலான கட்டணம் என்று வரையறுத்து அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிற தொற்றாளர்களுக்கு எவ்வளவு கட்டணம் செலுத்திட வேண்டும் என்கின்ற அந்த வரைமுறையையும் அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயம் அந்த வரைமுறையை தனியார் மருத்துவமனைகள் கடைபிடிப்பார்கள் என்று கருதுகிறோம். அப்படி கடைபிடிக்க தவறுபவர்கள் ஏதேனும் புகார்கள் எங்களிடத்தில் வந்தால் நிச்சயம் டிஎம்எஸ் மாநில சுகாதாரத்துறையின் சார்பில் அதற்கான என்போர்ஸ்மெண்ட் அமைப்பு இருக்கிறது, நிச்சயம் போய் கண்காணிப்பார்கள், மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த 15 நாட்களிலேயே 2 மிகப்பெரிய மருத்துவமனைகளின் மனைகளுக்கு எதிராக மெடால் என்கின்ற ஒரு நிறுவனம், அதேபோல் திண்டிவனத்தில் ஐமெட் என்கின்ற ஒரு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நம்ம பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கோம், கூடுதல் படுக்கை வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம், ஜீரோ டிலே அப்படின்னு ஒரு திட்டமும் கொண்டு வந்திருக்கோம். ஆனாலுமே கூட நேற்று மாலையில் கூட ஒரு 10 ஆம்புலன்ஸ் வெயிட்டிங் 1 hour கிட்ட, அதாவது இப்போ உடனடியாக மருத்துவமனையில் அந்த படுக்கைகள் நிரம்பிவிட்டால் அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து வேறு எங்கெங்கே சேர்க்க வேண்டும் என்கின்ற வகையில் புதிதாக ஏராளமான புதிய கொரோனா கேர் சென்டர்ஸ், கொரோனா ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் இது மாதிரி நிறைய லிங்க்கும் கொடுத்துருக்குறோம். உடனடியாக அங்கே மாற்றி அனுப்பிடுவாங்க. வந்து தகவலை கேட்டு பெறுவது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ஒரு 5-10 நிமிஷம் அந்த மாதிரி டிலே ஆகும். இப்போ அங்கே 208 பெட் இருக்குது, ஜீரோ டிலே வார்டுன்னு ஒரு 208 பெட் இருக்குது, 7th தளத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தில் வந்தவர்கள் அங்கேயே அதாவது இப்போ இப்போ அதுக்கு தான் இப்போ அறிவித்தேன், ஸ்கிரீன் சென்டரில் போய் அங்கிருந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுமே எங்கே அட்மிட் ஆகுறதுங்கிற தகவலை அங்கிருந்து கேட்டு பெற்று போனால் இந்த நிலை வராது. நேரடியாகவே இப்போது சென்னையின் பக்கத்து மாவட்டங்கள்,
ஏன்னா அண்டை மாநிலங்கள்ல இருந்து கூட ஆந்திரா சித்தூர் போன்ற பல்வேறு இடங்கள்ல இருந்து கூட நேரடியாக தொட்டாளர்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்து விடுறாங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கான அந்த சிகிச்சையை ஐடென்டிஃபை பண்ணி பண்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. அதனாலதான் ஸ்கிரீனிங் சென்டருக்கு போனோம்னா அங்க வந்து எந்த மருத்துவமனைக்கு போக வேண்டும், அவர்களுடைய விருப்பம் என்ன, அவர்களுடைய நோயின் தன்மை என்ன, இதையெல்லாம் கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் பிரித்து அனுப்பப்படுவார்கள். பொதுமக்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதே மாதிரி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மட்டும் இல்ல, செயலாளர் அவர்களும் நாங்களும் நேற்றைக்கு முதலமைச்சரிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்த போது முதல்வரும் சொன்னது, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருப்பதை போல ஜீரோ டிலே வார்டு, அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருப்பதை போலவே தமிழகத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் எல்லாவற்றிலும் கூடுமான வரை குறைந்த அளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட பரவாயில்லை, எந்த மருத்துவமனையிலும் அந்த மருத்துவமனை வாயிலில் நீண்ட நேரம் வாகனத்தில் ஆக்சிஜன் பொருத்தியவாறு நிறுத்தி வைக்க கூடாது, அவர்களை ஜீரோ டிலே வார்டு என்று ஒன்றை ஏற்படுத்திட வேண்டும். அது குறைந்த அளவிலான பெட் எண்ணிக்கையா இருந்தாலும் சரி, அதிக அளவிலான எண்ணிக்கையா இருந்தாலும் சரி உடனடியாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அது எல்லா இடத்திலும் அமைக்கப்படுமா, அமைக்கப்படவிருக்கிறது, அதை நாங்கள் கண்காணிக்கவிருக்கோம். தடுப்பூசி துவங்கிய ஜனவரி 16ஆம் தேதி 35,000 நபர்களுக்கு தமிழகத்தில் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி செலுத்தப்பட்ட முதல் நாள் நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் 26,000 நபர்களுக்கு தான் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி போடக்கூடிய மையங்களோட எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு, தடுப்பூசி எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, என்ன சார் நடவடிக்கை? தடுப்பூசி செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கை குறையல, தடுப்பூசி நமக்கு எவ்வளவு வருதோ வரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுருக்கிறோம். இது வரைக்கும் வந்தது 77 லட்சம், 77 லட்சத்தை 70 லட்சத்திற்கு மேல போட்டோம். நேற்றைக்கு கூட ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது, 70 லட்சம் போட்டாங்களே மீதி 7 லட்சம் ஏன் போடல, 7 லட்சத்தை போட்டிருந்தா தனியார், 7 லட்சம் போடாம நிறுத்தி வச்சிருக்கிறது காரணம் தனியார் மருத்துவமனைகள் சம்பாதிக்கவா அப்படின்ற மாதிரி ஒரு விவரம் தெரிந்த சமூக ஊடகவியலாளர் ஒரு செய்தியை போட்டிருக்காரு. அவருக்கு நிறைய விஷயம் தெரியும்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இது தெரிஞ்சிருந்துமே அந்த மாதிரி போட்டிருக்காரு அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து வீணானது அப்படிங்கிறது ஒரு 6% வீணாயிருக்கு, 13% வரைக்கும் வீணாயிருக்கு. வீணானதை கழிச்சுட்டா இப்ப இருக்கிறது வெறும் 2 லட்சம். இந்த 2 லட்சத்தை எல்லா மாவட்டத்துக்கு அனுப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஒரு 13,46,00,000 ரூபாய் தமிழக அரசு செலுத்தி 18 வயது முதல் 44 வயதுக்குள்ளானவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிக்காக செலுத்தப்பட்டது. அந்த வகையில் இதுவரைக்கும் ஒரு 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. வந்தவற்றை உடனடியாக இப்போது எல்லா மாவட்டத்திற்கும் பிரித்து அனுப்பி அந்த பட்டியலை இன்றைக்கு இணையத்தில் வெளியிடவிருக்கிறோம். இன்னைக்கு அது போய் சேர்ந்துருச்சுன்னா நாளிலிருந்து எல்லா மாவட்டத்திலையும் இந்த 18 லிருந்து 44 குள்ள போடுவாங்க. இதுலயும் கூட செய்தியாளர்கள் செய்தியை போடும் போது என்ன பண்ணிடுறோம்னா, எல்லா 18லிருந்து 44 போடுறாங்க, இல்ல எல்லாருக்குமே போடுறதுக்கு இந்த 11 லட்சம் போதாது, கோடிக்கணக்கில் வேணும். ஆனா இது என்ன எப்படி போட போறாங்கன்னா, காலையில் பத்திரிகைகளை வீடுகள் தோறும் சென்று தருபவர்கள், காய்கறி விற்பவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இந்த மாதிரியான டிசேபிள்டு பர்சன்ஸ், யாரெல்லாம் தொழிற்சாலை ஆலைகளில் பணியாற்றுபவர்கள், யாரெல்லாம் இந்த மாதிரியான இந்த நெருக்கடி நேரத்தில், அதுவும் குறிப்பா இந்த முழு ஊரடங்கு நேரத்தில் வெளியில போறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களில் அந்த 18 முதல் 44 வயதினருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் அதை செலுத்துவார்கள். நேற்றைக்கு கூட மாண்புமிகு முன்னாள் துணை முதல்வர் சொல்லியிருந்தாரு, இந்த 18 லிருந்து 44 வரைக்கும் இன்னும் எல்லாருக்குமா போடணும் இருக்காரு. வந்திருக்கிறது 11 லட்சம், டெஃபினட்டா இந்த மாதிரி அந்த முன்னுரிமை கொடுத்து இந்த ஒரு வாரத்திலேயே இந்த 11 லட்சத்தை போட்டு முடிச்சிருவாங்க. 6,37,00,000 மக்கள் தொகை கொண்ட குஜராத்துக்கு 16.4% தடுப்பூசிகள் தரப்பட்டிருக்கிறது. 8,38,00,000 மக்கள் தொகை கொண்ட தமிழகத்திற்கு வெறும் 6.4% மட்டுமே தரப்பட்டிருக்கிறது. குஜராத்துக்கும் நமக்குமான இடைவெளி 10% அங்கே கூடுதலாக தரப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே எல்லோருக்குமே இணையத்தில் போய் பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த இன்னும் கூடுதலான தடுப்பூசிகள் தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. செயலாளர் சொல்வார். நான் வந்து இதை மாண்பு முதலமைச்சருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். என்னன்னா, தொடர்ந்து இந்த கோரிக்கையை மாண்பு முதலமைச்சர் வைத்து கொண்டிருப்பதனால் நேற்றைய தினம் இரவு மத்திய அரசு நம்மளோட, அதே மாதிரி இதுல தொழில்துறை செயலாளருக்கு, தலைமை செயலர் தொழில்துறை செயலாளருக்கு ஒரு குழுவா நாங்கள் சொல்லி மத்திய அரசோட தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தியதில் நேற்றைய தினம் நமக்கு இந்த தொடங்கும் போது 220-280 என்ற நிலை மாறி படிப்படியாக 419, அதற்கு அடுத்தபடியாக 519 மெட்ரிக் டன் மாறி நேற்றைய தினம் நம்மளோட தேவை 650 மெட்ரிக் டன்னாக மத்திய திட்டத்தில் அவங்க வந்து திருத்தி ஒப்புதல் இரவு கொடுத்திருக்காங்க.
அதற்கு ஏற்றவாறு நம்ம ஜிண்டல் ஸ்டீல்வர்ஸ் பேல்வி மகாராஷ்டிரா அதில் 60 மெட்ரிக் டன்னும், லிண்டே ரூர்கேலாவில் 46 மெட்ரிக் டன்னும், லிண்டே கலிங்கா நகரில் 50 மெட்ரிக் டன்னும், சீல் ரூர்கேலா கேப்டிவ் பிளான்ட்டில் ஒரு 50 மெட்ரிக் டன்னும் அந்த பகுதியிலேருந்து பெறவிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த ஆக்சிஜனுக்கு அதே மாதிரி கடல் வழியாக நேற்றைய தினம் விசாகப்பட்டினத்தில் சிங்கப்பூர்லேருந்து 140 மெட்ரிக் டன் வந்திருக்கு. அது வந்து இனிமேல் ரோடு வழியாக நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். இதை எல்லாம் கண்காணிக்க 24 மணி நேரமும் ஒரு குழு அமைக்கப்பட்டு நந்தகுமார் ஐஏஎஸ் பிரபுசங்கர் ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள் எங்களோட தொழில்துறை செக்ரட்டரியோட இணைந்து பங்கஜ் பன்சல் போன்ற அதிகாரியோட இணைந்து பார்த்துட்டு இருக்கோம். மற்றும் முதலமைச்சரும் தொடர்ந்து அதே மாதிரி மத்திய முன்னாள் அமைச்சரும் டி ஆர் பாலு சாரும் நம்ம மதிப்புக்குரிய டி ஆர் பாலு சாரும் அதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சரும் மணிக்கு ஒரு தர ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசும் நமக்கு இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி கொடுத்து உடனுக்குடன் எங்களுக்கு அந்த ஆக்சிஜன் மீட்டிங் போடுறாங்க. கண்டின்ஜென்சி பிளான் இப்போ எமர்ஜென்சியா எப்படி நமக்கு கொண்டு வரணும், அதற்கான பை சான்ஸ் புயல் வரும்போது அந்த கடல் இந்த ரூட் கலிங்கா நகர் ரூட் பாதிக்கப்பட்டால் ஜம்ஷெட்பூர்ல வேற ட்ரெயின் ரூட்ல கொண்டு வருவதற்கு ரயில்வே மூலமாக மீட்டிங் போட்டு அதற்கான ஏற்பாடும் பேரலா நடந்து கொண்டிருக்கு. இருப்பினும் நம்ம வந்து இந்த ஆக்சிஜன் யூசேஜ முறையாக கேரளா மாதிரி ஒரு நல்லா பயன்படுத்தணும். இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக 4 KL மட்டும் பயன்படுத்துறாங்க, திருநெல்வேலி அரசு மருத்துவமனை 5 KL மட்டும் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னமும் அந்த ஆங்கிள்லயும் நல்லா தொழில்நுட்ப வல்லுநர்களோட அந்த செயல்பாட்டை பண்ணிட்டு இருக்கோம். தடுப்பூசி வர இன்னைக்கு இந்த 18 வயது முதல் 44 வயதுக்கு உள்ளான இந்த தடுப்பூசி 11 லட்சத்தை தாண்டிய அந்த தடுப்பூசிகள் இப்போ எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. இன்னைக்கு நாளைக்குமே அந்த லாக்டவுன் பீரியட்ல தான் அவங்களுக்கு கண்டறிந்து போட போறோம். அது மாதிரி இப்போ அந்த டெண்டர் விட்டுருக்கிற அந்த 3.5 கோடி வந்துட்டா ஒட்டுமொத்தமா தமிழகத்தின் அந்த தடுப்பூசி தேவை என்பது முழுமையாக நிறைவேற இருக்கிறது. அப்போ வந்து பெரிய அளவில் கேம்புங்களை போட்டு வீடுகள் தோறும் சென்று அது எந்த மாதிரியெல்லாம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தி உறுதியாக தடுப்பூசி போடப்படாதவர்களே இல்லை என்கின்ற நிலை தமிழகத்தில் உருவாக்கப்படுது.